வரமத்துலாருக கியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அபிகல் நாயகம் சல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்கள் தம் சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு ஊராரின் நிகழ்வை அல்லாஹ் உதாரணமாக காட்டி பிரச்சாரம் செய்யுமாறு வழிகாட்டுகிறான் அந்த ஊராருக்கு அனுப்பப்பட்ட மூன்று தூதர்கள் அவர்கள் தம் சமுதாய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தபோதும் அந்த மூன்று தூதர்களையும் அவ்வூரில் உள்ள மக்கள் பொய்யென கருதி அவர்களை இறை தூதராக நம்ப மறுத்தார்கள் அதுபோக அவர்களை துர்ச்சகுனமாக கெட்ட சகுணமாக கருதினார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சகுணம் என்பதெல்லாம் கிடையாது அவ்வாறு எந்த ஒரு காரியத்திற்கும் சகுனம் பார்க்கக்கூடாது நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹவின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது நமக்கு ஒரு தீமை ஏற்படுகிறது என்றால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அல்லாஹ் நமது விதியில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அடிப்படையில்தான் எந்த ஒரு தீமையும் நமக்கு ஏற்படுகிறது இதைத்தான் அந்த இறை தூதர்கள் இறை தூதர்களை சகுணம் என்று கருதிய ஊர் மக்களுக்கு சொன்னார்கள் காலு தாயிருக்கும் மகும் உங்களது சகுனம் உங்களுடன் தான் இருக்கிறது இன் துக்கிற்த்தும் நீங்கள் அறிவுரை கூறப்பட்டாலுமா இவ்வாறு சொல்வீர்கள் பல் அன் தும் கவுமம் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டத்தார்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த இறை தூதர்கள் சொல்லி முடிக்கிறாங்க இப்போ இதற்கு பிறகு அல்லாஹ் இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஓ ஜா அகுசல் மதீ நத்தி ரஜுலுன் அந்த ஊரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து ஒருவர் வருகிறார் எஸ் ஆ விரைந்தவராக வருகிறார் கால அவர் மக்கள் மத்தியில் சொல்கிறார் யா கௌமி சமுதாயமே இத்தபியூ அல் முரசின் இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் இத்தபியூமன் லாயஸ் அழுக்கும் அஜிரவ் வகுமுத்ததும் கூலி வாங்காத உங்களிடத்தில் கூலி கேட்காத பெற்ற இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஊரின் மையப்பகுதியில் ஒரு கடைக்கோடி பகுதியிலிருந்து வந்த அந்த மனிதர் தூதர்களை பொய்யென்று கருதிய சமுதாய மக்கள் மத்தியில் பேசுகிறார் இதைத்தான் அல்லாஹ் இருபதாவது யாசின் அத்தியாயத்தினுடைய இருபதாம் வசனத்திலையும் இருபத்தி ஓராம் வசனத்திலையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த இரு வசனங்களுக்கான விளக்கத்தினை நாம் இன்றைய தினம் பார்க்கவிருக்கிறோம் இதில் நாம் விளக்கம் பெற வேண்டிய அளவிற்கு பல தகவல்கள் இருக்கிறது இந்த ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஒருத்தர் வர்றார் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஓ மின் அகுசல் மதீனத்தி அந்த நகரத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து வருகிறார் அப்போ ஊரினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து வருகிறார் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த ஊராருக்கு அனுப்பப்பட்ட மூன்று இறை தூதர்கள் செய்த பிரச்சாரம் ஊருக்குள் மாத்திரம் சுருங்கி நின்று விடவில்லை ஊரை தாண்டி கடைக்கோடியில் இருக்கிற பகுதி மக்கள் வரையிலையும் தூதர்கள் செய்த பிரச்சாரம் சென்று அடைந்திருக்கிறது தூதர்கள் செய்த பிரச்சாரம் குறுகிய அளவில் நின்றுவிடவில்லை பரவலாக ஊர் பகுதி முழுவதையும் அந்த தூதர்கள் செய்த பிரச்சாரம் ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய வகையில் ஊரினுடைய கடைக்கோடி பகுதி வரையிலையும் தூதர்களின் பிரச்சாரம் சென்றடையக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது அதை நாம் முதல் புரிந்து கொள்கிறோம் அதே போல் அல்லாஹ் திருக்குறானில் ஊரின் கடைக்கோடியிலிருந்து அவர் வருகிறார் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த மனிதர் கூட சிரமம் பார்க்காம வராரு பாருங்க எங்கிருந்து வரார் மூன்று இறை தூதர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி அவங்கள பொய்யின்னு சொல்லிட்டாங்க நம்ம மறுத்துட்டாங்க இந்த தகவல் அவருக்கு போகுது ஊரின் கடைக்கோடி பகுதியில் இருக்கிற இந்த மனிதருக்கு இந்த நல்லடியாருக்கு செல்கிறது அவர் அங்கே இருந்து கொண்டு தன்னுடைய பணியை கவனம் செலுத்தி விடுவதோடு நின்று விடாமல் இந்த நேரத்தில் நம்ம தூதருக்கு பக்கபலமாக இருக்கணும் இறை தூதர்களை நாமும் நம்பி பிற மக்கள் மத்தியில் அவரை நம்புமாறு தூண்டுவது நமது கடமை நன்மையை நோக்கி மக்களை அழைப்பது பிரச்சாரம் செய்வது நமது கடமை என்பதை உணர்ந்து சிரமம் பார்க்காம மார்க்கப்பணி செய்வதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக ஊரினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து அந்த தூதர்கள் எந்த பகுதியில் பொய் என்று சொல்லப்பட்டார்களோ நம்ப மறுத்தார்களோ அங்க வர்றார் அந்த நல்லடியார் அப்படித்தான் வர்றார் கடைக்கோடியிலிருந்து வர்றாருன்னா சிரமம் பார்க்காம வராரா இல்லையா மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு சத்திய உண்மையை பேசக்கூடிய மக்கள் மத்தியில் துணை நிற்பதற்கு சிரமம் பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஒரு சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த சிரமத்தை சகித்துக்கொண்டு அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு உண்மையின் பக்கம் நாம் துணையாக பக்கபலமாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான பாடத்தையும் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது இது நபியல் நாயம் செலல் அழி சிலம் அவர்களிடத்திலேயும் நீங்கள் பார்க்க இயலும் நபியல் நாயம் செலல்லாலிஸ்லம் அவர்களுடைய காலகட்டங்களிலேயும் மார்க்க பணி செய்வதற்கோ பிரச்சாரம் செய்வதற்கோ மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கோ சிரமம் பார்க்க கூடாது இந்த பண்பத்தை அல்லாஹுவின் அவர்கள் மக்கள் மத்தியில் விதைத்தார்கள் தூண்டினார்கள் அதன்படி பல மக்களும் நபிகள் நாயகத்திடம் சிரமம் பார்க்காமல் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் வந்தார்கள் அப்படி பல பேர் வந்திருக்கிறாங்க தொலைதூர பகுதியில் இருந்தெல்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க புகாரியில் அறுநூத்தி முப்பத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸு மாலிகுபுனு ஹுவைரிஸ் என்கிற நபி சொல்கிறாரு நாங்களாம் இளைஞர்கள் நாங்கள் இளைஞர்கள் அனைவர்களுமாக சேர்ந்து நபி அல் நாயிம் சலல்லா அலிஸ்லம் அவகிடத்தில் தங்கினோம் வந்து தங்கியிருந்து சுமார் இருபது நாட்கள் தங்கியிருந்து அல்லாஹின் தூரிடமிருந்து இருந்து மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சிரமம் பார்க்கலை அக்கம் பக்கம் தூரமாக இருக்கு அதையெல்லாம் பார்க்காம தம்முடைய குடும்பத்தாரை விட்டு ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் என்கிற கணக்களை விட்டுவிட்டு சிரமம் பார்க்காம நபியல் அல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவடத்தில் வந்து தங்கியிருந்து மார்க்கத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களிடத்தில் மிக மிக மென்மையாக நடந்து கொண்டார்கள் உக்கான ரசூலுல்லாஹி உல்லாஹி ரஹீமன் ரஃபீகன் அல்லாஹவின் தூதர் இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் மென்மையான முறையில் எங்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் நபியல் அல் நாயகத்துடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள் இறுதியில் அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க எப்போது நாங்கள் எங்கள் குடும்பத்தாரின் பக்கம் தேட்டம் கொண்டவர்களாக இருந்ததை நபியல் நாயின் உணர்ந்தார்களோ அப்போ சொன்னாங்க இறுதியும் இலாகலிக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு போங்க நீங்கள் இவ்வளவு நாள் இருந்து கொண்டு இவங்க சிரமத்தை பார்க்காம மார்க்கத்தை கற்றுக்கொண்டதற்காக இவ்வளவு நாட்களை ஒதுக்குனீங்க போதுமானது உங்கள் குடும்பத்து பக்கம் உங்களுக்கு தேட்டம் இருக்கிறது என்பதை நபியல் நாயின் செலவாளி அவங்க பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் குடும்பத்தார்கிட்டேயே போங்க இப்போது நீங்கள் என்னிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை மக்களுக்கு சொல்லுங்க அதில் சொன்ன செய்தி தான் நம்ம அதி அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற செய்தி சல்லு கமார ஐ துமுனி உ என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் இந்த ஹதீசை சொல்கிறோம்ல இந்த ஹதிசையும் அல்லாஹின் தூதரவுகள் இந்த நேரத்தில் தான் சொன்னாங்க நீங்கள் போங்க உங்கள் மக்களுக்கு என்னிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த மார்க்க தகவல்களை சொல்லுங்கள் சல்லு கமார ஐ துமுனி நேரம் வந்தால் தொழுது விடுங்கள் எப்படி தொழுகணும் என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அப்படிங்கிற இந்த போதனைகளை எல்லாம் சொல்கிறாங்க அப்போ எது இது எதுக்காக வேண்டி சொல்கிறோம் என்றால் நான் உண்மையின் பக்கம் நிற்பதற்கு சிரமம் பார்க்கக்கூடாது மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கும் சிரமம் பார்க்கக்கூடாது அதை இந்த நல்லடியாருடைய இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரும் அவர் எங்கிருந்து வரார் ஊரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து வந்து தூதருக்கு பக்கபலமாக பிரச்சாரம் செய்வதிலிருந்து பிரச்சார பணியில் சிரமம் பார்க்காம அந்த சிரமத்தை சகித்து கொண்டு அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டு பிரச்சாரம் செய்யணும் அந்த அதை நமக்கு சொல்லித்தராங்க அதே போல் அல்லாஹ் இந்த நல்லடியாரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலே போதும் எந்த வார்த்தை ஓ மின் அகசல் மதீனத்தி ரஜுலுன் ஊரின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார் என்று சொன்னாலே போதும் ஆனால் அல்ல கூடுதலாக எஸ் ஆ என்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறான் எஸ் ஆ விரைந்து வந்தான் ஜா அ என்றால் வந்தார் எஸ் ஆ என்றால் விரைவாக அவசரமாக சீக்கிரமாக வந்தார் என்று பொருள் அப்போ அந்த நல்லடியார் தூதருக்கு பக்கபலமாக நின்று பிரச்சாரம் செய்வதற்காகவும் தூதருக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் விரைந்து வந்தார் என்கிற கருத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம் இந்த வாசகம் நமக்கு எதை உணர்த்துகிறது உண்மையை சொல்வதற்கும் சத்தியத்தின் பக்கம் துணை நிற்பதற்கும் சத்தியத்தை வலுவூட்டுவதற்கும் காலதாமதம் நாம் செய்துவிடக்கூடாது ஒரு நன்மையை நாம் செய்ய போகிறோம் அதை விரைவாக செய்யணும் அந்த நல்லடியார் வெறுமனே அங்கே இருந்து கொண்டு அவர் இருக்கிற பகுதியிலே இருந்து கொண்டு இருப்பாரையானால் அப்போ அவர் ஒரு கண்ணுக்கு முன்னால் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தும் அதை பயன்படுத்த தவறிவிட்டார் என்று பொருளாயிரும் அவர் அப்படிலாம் இல்லாமல் சிரமம் பார்க்காம அங்கிருந்து இந்த ஊருக்கு வர்றாரு வர்றது விரைவாக வர்றாரு நம்ம காலதாமதம் பண்ணிடக்கூடாது லேட் ஆக்கிடக்கூடாது இது நாம் தூதர்கள் பக்கத்தில் நிற்க வேண்டிய ஒரு நேரம் உண்மையின் பக்கம் நாம் நிற்க வேண்டிய நேரம் என்பதை உணரும் போது விரைவாக மதீனத்தை ரஜுலும் எஸ் எஸ்ஆ விரைந்து அந்த மனிதர் வர்றாரு அப்போ இந்த எஸ்ஆ என்கிற வார்த்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவதிலிருந்து எதை நம்ம பெறணும் உண்மையின் பக்கம் நிறைய நிற்பதற்கு சத்தியத்தின் பக்கம் நிற்பதற்கு அல்லது சத்தியத்தை வலுவூட்டக்கூடிய வகையில் பிரச்சாரம் செய்வதில் தாமதம் கூடாது அது நாளைக்கு சொல்லிக்குவோமே நாளை மறுநாள் சொல்லி கொள்வோம் அதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்பன போன்ற சுணக்கம் நம்மிடத்தில் விடக்கூடாது இந்த பண்பு நபியல் நாயகத்திடையும் பார்க்க முடியும் நபியல் நாயம் சல்லா அலிஸ்வலம் அவர்களும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கும் உண்மையை சொல்வதற்கும் தயக்கம் காட்டினதில் காலதாமதம் பண்ணது கிடையாது உதாரணத்துக்கு நாம் ஒரு சம்பவத்தை சொல்லலாம் அல்லாஹுவின் அப்துல்லா அப்துல்லாபின் அமர் என்கிற நபி தோழர் தொடர்ந்து நோன்பு நோர்க்கிறார் என்பதை பற்றி ரசூல்லாவுக்கு சொல்லப்படுது சொல்லப்பட்ட உடனே ரசூல்லா எப்படி நடந்து கொண்டாங்க அப்படி அவர் நோன்பு வைக்கிறார் அவர் வச்சா நமக்கு என்ன நாம் நாம நம்ம வேலையை பார்ப்போம் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவர் அப்படியே இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா என்றால் இல்லை நபிஎல் நாயின் சல்லல்லா அலி சிலம் அவங்க எப்போது அப்துல்லா பின் அம் என்கிற நபித்தோழரை பற்றி அவர் தொடர்ந்து நோன்பு நோற்பதாக ஒரு குறை சொல்லப்படுகிறதோ அப்போதை அலி சிலம் அப்துல்லா பின் வீட்டுக்கே இந்த குறை சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அவர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாரு அப்படியா இன்னொன்னே ரசூல் சல்லா அலி சிலம் அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு போறாங்க இது அவங்க தான் சொல்றாங்க அல்லாபின் தூதர் உடனடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னுடைய நோன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்டதும் நபியல் நாயின் சல்லா அலி செல்லம் அவங்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க நான் விரிப்பெடுத்து கொடுக்குறேன் அதை கூட அல்லாவின் தூதர் எதிர்பார்க்காம தரையில் உட்காந்து விட்டார்கள் உட்காந்துட்டு ரசூல்லா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அம்மா எக்ஃபிக மின் குள்ளி ஷஹரின் சலாசத்துவ ஐயாம் ஒரு மாதத்திற்கு மூன்று நோன்பு வைத்தால் உங்களுக்கு போதாதா அப்துல்லாட்ட ரசூல்லா பேசுகிறாங்க தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்களே இது சரியாகுது ஏன் இப்படி வைக்கிறீங்க மாதத்துக்கு மூணு வச்சா உங்களுக்கு பத்தாதா போதாதா ஒன்றே அவர் யார் ரசூலுல்லா அல்லாஹுவின் துதரை மாசத்துக்கு மூணா தொடர்ந்து நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மாதத்துக்கு மூணுங்கிறீல இதெல்லாம் சரி வருமா இது பத்தாது அப்படின்னு சொல்கிறார் உடனே நபி நாயின் சுழல்லாலை சிலம்பவங்க அதிகப்படுத்துகிறாங்க ஹம்சன் சரி மூணு வேண்டாம் மாசத்துக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நோன்பு வச்சா அவனுக்கு போதாதான் அப்பவும் திரும்ப மறுபடியும் யாரை சொல்லலாம் அல்லாஹுவின் துதிரை தொடர்ந்து நோன்பு வைக்கிற ஒரு அடியான்ட்ட போய் மாதத்துக்கு அஞ்சுன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எனக்கு போதுமா இதுவும் பத்தாது அப்படின்ன உடனே சரி அஞ்சும் தான் அடுத்து அல்லாஹின் தூ இன்னும் ஒற்றைப்படையாகவே கூட்டுறாங்க இரண்டு இரண்டாக ஒற்றைப்படை இலக்கத்தில் கூட்டுறாங்க சரி அஞ்சு பத்தாதுன்னா சபா அண் ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழு மாதத்துக்கு ஏழு நோன்பு வச்சுக்கப்போ அது போதாதா உனக்கு அப்பவும் யாரை சொல்லலாங்கிறார் யாரை சொல்லலாம் அல்லாஹின் தூதரேன் மாதத்துக்கு ஏழு அது எப்படி எனக்கு பற்றும் ஏழும் வேண்டாம் திஸ் அண் மாதத்துக்கு ஒரு ஒம்பது நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் போதாதான் ஒம்போதுன்னு சொன்னதுக்கும் யாரை சொல்லலான்னு கேட்குறார் யாரை சொல்லலாம் அல்லாஹுவின் தூதரே மாசத்துக்கு ஒன்போது அது எப்படி எனக்கு போதும் நான் தொடர்ந்து நோன்போய்சு நோன்போய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மாதத்துக்கு ஒம்போதுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் எனக்கு போதுமா இன்னும் அதிகப்படுத்துங்க இன்னும் அதிகப்படுத்துங்க அல்லாஹுவின் தூதர் ஒற்றைப்படியாக இலக்கத்தை கூட்டிக் கொண்டே செல்ல செல்ல அந்த நபித்தோழர் அப்துல்லா என்கிற நபித்தோழர் போதும்னு சொல்லவே மாட்டேங்கிறார் ரசூல்லாட்ட கம்ப்ளைண்ட் வர்றது எப்படி கம்ப்ளைண்ட் வருது தொடர்ந்து நோன்பு வைக்கிறார் நமக்குலாம் இப்படி யாருக்காவது கம்ப்ளைண்ட் வருமா இவர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறாரு இரவு முழுக்க வந்து தொழுதுகிட்டே இருக்கிறாரு இப்படி கம்ப்ளைண்ட் வருமாங்கிறது இந்த காலத்தில் அதிசயம் நோன்பொழிப்பதில் வணக்க வழிபாட்டில் இருக்கிறோம்னு குறைபாடு வரும் வணக்க வழிபாட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குறோம் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இவர் யார் கூடயும் பேசாமல் முழுக்க முழுக்க குரானையே புரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருமா இது ரெண்டாம் மச்சம் சரி வந்து நம்மளத்தில் விசாரிக்கும் போது கூட மாதத்துக்கு மூணு நம்மகிட்ட வைங்களேன் இன்னும் எடுத்தடுப்பில் மூணுங்கிறீ ஒன்றுலேருந்து ஆரம்பிக்க ஒன்றுலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா ரெண்டாம் நம்பர் இருக்கா இல்லையா ரெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதை உங்கள் கண்ணுக்கு தெரியாதா இடுத்தொடுப்புலேயே மூணுங்கிறீ ஒன்றா நம்ம கீழே இறங்க ரெண்டு ஒன்று இப்படி சொல்லி பழகுங்க அப்படின்ருவோம் ஆனால் அவர் பாருங்க நபியல் நாயின் சிலதாளி சிலம்பவங்க குறைஞ்சதுலேருந்து போகிறாங்க மாதத்துக்கு மூணு பத்த மூணா மூணுலாம் எனக்கு எப்படிங்க பத்தோம் சரி அஞ்சு அஞ்சா அது எப்படி பத்தோம் ஏழு ஏ என்ன யாரை சொல்ல ஏழுங்கிறீங்க ஸோ ஒம்பது இப்படி என்றைக்கி அதிகப்படுத்துகிறாங்க அவர் போதலங்கிறாரு ரசுல்லா பார்த்தாங்க இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு வச்சாகணும் போய்கிட்டே இருக்குது அப்போ இறுதி அல்லாஹின் தூதர் அவங்க இறுதியாக சொல்கிறாங்க நோன்புலேயே சிறந்த நோன்பு தாவூதலை இஸ்லாம் அவங்களுடைய நோன்பு தான் தாவூதலை இஸ்லாம் அவங்களுடைய நோன்பு என்ன ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க ஒரு நாள் நோன்பை விட்டுருவாங்க இந்த அளவுக்கு தான் நீங்கள் நோன்பு வைக்கணும் நீங்கள் அதிகபட்சம் நோன்பு வைப்பதாக இருந்தால் கூட ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பை விட்டுருங்க அப்படி பார்த்தா மாதத்துக்கு பதினாலு பதினஞ்சுங்கிற கணக்கில் தான் வரும் இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவை அல்லாஹுவின் தூதர் அவங்க கண்டிப்போடு பிறப்பிக்கிறாங்க இந்த செய்தியை புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் நபியல் நாயம் செலல் அழிசலம் அவகிடத்தில் ஒரு நபித்தோழர் குறித்து கம்ப்ளைண்ட் வரும்போது வணக்க வழிபாட்டில் அவர் எக்ஸ்ட்ரீமாக போகிறாரு என்கிற ஒரு தகவல் வரும்போது அவருக்கு உண்மையை சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணுறதில் அல்லாஹுவின் தூதர் காலதாமதம் காட்டினாங்களா அவர் வரும்போது பார்த்துக்கலாம் சந்திக்கும் போது பேசிக்கலாம் அவரை நம்ம சந்திக்காமலேயே போகிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்து பேசி அவருக்கு விலக்கிக் கொள்ளலாம் என்று அமைதியா இல்லாமல் அவரை பற்றி தகவல் சொல்லப்பட்டதும் அவருடைய வீட்டிற்கே போயிடுறாங்க அந்த நபி தோழரின் வீட்டிற்கே அல்லாஹவின் தூதர் அவங்க சென்று பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ பிரச்சாரம் செய்வதில் ஒரு விரைவு தன்மை ஒரு 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 துரிதமான முறையில் நன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்ப சேர்ப்பிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தன்மை அது அல்லாஹுவின் தூதர் தாம் வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சிருக்கிறாங்க அதைத்தான் இந்த நல்லருடையார் நல்லடியாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் ஒஜா மீன் அகுசல் மதீனத்தி ரஜிலும் எஸ் ஆல் அந்த நல்லடியார் ஊரின் கடைக்கோடி பகுதியிலிருந்து வர்றாரு வர்றதுல என்ன ஊர் ஊராக போய் தங்கி நல்ல ரிலாக்ஸாக நிம்மதியாக வரல விரைந்து வர்றாரு தூதருக்கு நம்ம பக்கபலமாக இருக்க வேண்டிய நேரம் உண்மையை மக்கள் மத்தியில் தெளிவுபட சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இப்போ சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அதை விரைவாக செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அவங்க வர்றதை நம்ம பார்க்கலாம் அதற்கடுத்து அவங்க இப்படி விரைவாக வர்றார் அந்த நல்லடியார் விரைந்து வருகிறார் விரைந்து வந்து மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறார் சொல்கிற விஷயமும் அருமையான விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நல்ல தெளிவு பெற வேண்டிய பாடம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறார் அந்த நல்லடியார் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இத்தபோ மல்லா எஸ் அலுக்கும் அஜிரன் உங்களிடத்தில் கூலி பெறாதவர்களை நீங்கள் பின்பற்றுங்க ஏன் இந்த தூதரை பின்பற்ற மறுக்கிறீங்க இத்தபியோ அல் முர்சலீன் இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்க இந்த தூதர்கள்லாம் உங்கள் கூலியாக கேட்டாங்க மார்க்கத்தை உங்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு கூலி கேட்டாங்களா கூலி கேட்காத நபர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒகும் முகத்ததும் நேர்வழி பெற்ற இவர்களை பின்பற்றுங்கள் பின்பற்றுவதற்கு இரண்டு விஷயத்தை அளவுகோல அந்த நல்லடியார் சொல்கிறார் ஒன்று அவங்க நேர்வழியில் இருக்கணும் வழி கேட்ட சத்தியம்னு மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது நம்ம நேர்வழியாக நேர்வழி என்று மக்கள் மத்தியில் அடையாளம் படுத்தக்கூடிய வகையில் நேர் வழியில் அவர்கள் இருக்கணும் ரெண்டாவது அவர்கள் உங்களிடத்தில் கூலி கேட்கக்கூடாது இந்த ரெண்டு அளவுகோல அந்த நல்லடியார் சொல்லி இவங்களை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன கேடு என்று கருத்தில் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க இதையும் இன்னைக்கு நாம கவனத்தில் வைக்கணியா எல்லா இறை தூதர்களும் இதை தெளிவாக சொன்னாங்க நாங்கள் இடத்துல இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு எந்த கூலியையும் நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை எல்லா தூதர்களும் இதை சொன்னாங்க என்று அல்லாஹ் ஷுஹரா என்கிற அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் ஒமாஸ் அலுக்கும் அலேஹிமின் அஜர் உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை இன் அஜிரிய இல்லா அலா ரப்பில் ஆலமின் எனக்குரிய கூலி அகிலத்தையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவிடத்தில் இருக்கிறவே இதுதான் எல்லா இறைத்துதர்களும் சொன்னது ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது ஷொஹிபு அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது என்று எல்லா இறைத்துதர்களும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்ன வார்த்தை என்ன மா லா உமா அஸ் அலுக்கும் அலஹிமின் அஜரும் உங்கள் கிட்ட நான் எங்கள் எந்த கூலியும் எதிர்பார்க்கலை நீங்கள் எங்களுக்கு கூலிலாம் தர வேண்டாம்

எனக்குரிய கூலி அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று தெளிவுபட இந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் ஏன்னா நம்ம சொல்கிறதுக்கு நோக்கம் கற்பித்து விடக்கூடாது இல்லை பிரச்சாரம் பண்ணுகின்ற துவக்கத்திலேயே மக்கள் மத்தியில் இவர் இப்படி சொல்வதற்கு ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்குமோ உலக ஆதாயத்தை உங்கள் எதிர்பார்க்குறாங்களோ காசு பணத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இப்படியான விஷயங்களை இவங்க சொல்கிறாங்களோ என்று நினைத்து விடக்கூடாது அந்த தவறான எண்ணங்களை எல்லாம் களையக்கூடிய விதத்தில் தெளிவுபட சொல்லுங்கள் உங்கள் கூலி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்குரிய கூலி எல்லா இடத்தில் இருக்குது இதை உழைச்சி சொல்லி உங்கள் பிரச்சாரத்தை செய்யுங்க நல்லா கற்றுக் கொடுக்குறான் எல்லா இறை தூதர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறான் நபியல் அல் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களையும் இவ்வாறு சொல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான் ரசூல்லாவும் நமக்கு அதை தானே சொன்னாங்க நாம் மார்க்க ரீதியிலான பல விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ரசூல்லா நமக்கு போதிக்கும் போதும் இந்த கூலி வாங்குறதுக்காக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தேர்வு செய்யாதீங்க இதை சொல்கிறாங்க அல்லாஹின் தூதர் அவங்க எப்படி சொல்கிறாங்க உஸ்மான அபுல் ஆஸ் என்கிற நபி அவர் நபி அல் நாயிம் சல்லல்லா அவங்க இடத்துல யார சொல்லாம் இஜ் அல்னி இமாமா கௌமி என்னை என் சமுதாயத்துக்கு இமாமா ஆக்குங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்ல அந்த இமாமுஹும் நீ தான் அவங்களுக்கு இமாமு இமாமா இருக்கும்போது மக்களுக்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி உஸ்மான அபுல்லாசங்கிற நபித்தோளர் இருக்கிற சுல்லா சொல்கிறாங்க மு முஅத்தினன் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நீ ஏற்படுத்திக்கொள் லா யுது அலா அதானிஹி அஜ்ரா தனது பாங்கிற்காக எந்த கூலியையும் பெறாத ஒரு நீ ஏற்படுத்திக்கொள் இமாமா ஆக்குன்னு கேட்குறாங்க ரசூல்லா இமாம் ஆக்கிடுறாங்க இப்போ இமாம் ஆயிடுச்சுன்னா பாங்கு சொல்லத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு நீ ஏற்படுத்திக்க அவர் தன்னுடைய பாங்கிற்காக எந்த கூலியையும் கேட்கக்கூடாது அப்படியான ஹிலாஸாக பணி செய்யக்கூடிய ஒரு நீ ஏற்படுத்திக் கொள் என்று அல்லாஹின் அவங்க சொல்கிறாங்க இது அகமது என்கிற கிரந்தத்தில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி பதினாலாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது பாங்கு என்கிற நற்காரியத்தில் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களும் அந்த பணிக்காக மக்கள் மத்தியில் எந்த விதமான ஊதியமும் பெறக்கூடாது இப்போ மார்க்க பணி செய்கின்றவர்கள் தங்களுடைய மார்க்கப்பணிக்காக வேண்டி மக்கள் மத்தியில் ஊதியம் பெறக்கூடாது அதுக்காக கூலி இயக்கக்கூடாது அதுதான் சரியான அணுகுமுறை என்று அல்ல இந்த யாசின் அத்தியாயத்தின் மூலமாகவும் நமக்கு தருகிறான் அந்த நல்லடியார் சொன்ன விஷயத்தில் சொல்லித் சொல்லித்தரான் பொதுவாக நபியல் நாயம் நமக்கு போதித்த போதனையும் அதுதான் இது இன்றைக்கி இருக்கா பல இடங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் மக்கள் மத்தியில் மார்க்கத்தையே காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி கொண்டார்கள் தங்களை மார்க்க ஆளிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு காசு பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் மார்க்கத்தை சொல்வதற்கென்று காசு பணம் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் சில ஊரில் வக்த கணக்கு பண்ணி அஞ்சு பக்து துளை வைச்சாருன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அவர் மூ ரெண்டு வக்துக்கு வரலன்னு வைங்க சம்பளத்தை கட் பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு பக்தை எங்களுக்கு தொலை வைக்கலை அப்போ தொழுகைக்கெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கலாமா மார்க்கப்படி இமாம் என்று ஒருவரை நாம் ஏற்படுத்தும் போது அவர் தொழுகைக்காக என்று அவருக்கு நாம் ஒரு அமௌண்ட் கொடுப்பது சம்பளம் கொடுக்கறது மார்க்கப்படி தப்பு அதற்குன்னு கொடுக்கக்கூடாது அஞ்சு பகுத்து தொலை வச்சா ஒரு அமௌண்ட்டு மூணு பக்து தொலை வச்சான்னு வைங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சில பள்ளிகளை பார்த்தீங்கன்னா தலைமை இமாமு துணை இமாமு இணை இமாமு ஒரு பள்ளிக்கே மூணு இமாம்லாம் இருக்கும் அப்படி சரி எதுக்கு பணிகள் பல பணிகள் இருக்குமான்னு பார்த்தா முழுக்க முழுக்க இதை தொலை வைக்கிறது இது ஒன்று பணி இதுக்காக மட்டுமே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இது மார்க்கத்தில் தப்பு என்று எந்த கூலியையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது தொழுகை ஏன்னா தொழுகை அவருக்கும் தானே கடமை அஞ்சு வகுப்பு தொழுகைக்காக வேண்டிய சம்பளம் நீங்கள் அஞ்சு வகுத்து தொழுக அவர் தொழ வேண்டிய கடமை இல்லையா இமாம்னு யாரை நம்ம சொல்கிறோமோ அவங்களும் தொழணும் தானே அவங்க அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு கடமையை நிறைவேற்றி விட்டு அதுக்காக வேண்டி காசு தாங்கன்னு கேட்குறது அது முறையாக இருக்குமா அந்த வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது அப்போ என்ன எதுக்கு கொடுக்கலாம் இப்போ இமாம்னு வர்றாங்கல்ல வருபவர்களுக்கு இந்த தொழுகை நிமித்தமாக பாங்கு சொல்கிறவன் ஒரு மாத்தீரை நம்ம ஏற்படுத்தணும் பாங்கு சொல்வதற்காகனு ஒரு அமௌண்ட் கொடுக்கக்கூடாது அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக தொகை கொடுக்காமல் அவங்களுக்கு பள்ளிவாசல் சார்ந்த பல பராமரிப்பு பணிகளையெல்லாம் அவங்க இடத்துல ஒப்படைக்கணும் இந்த இந்த பராமரிப்பு பணிகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதே போல் அக்கௌண்ட் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய பணிகள் என்று சில இணையாக சில பணிகளை கொடுக்கணும் நிர்வாகம் சார்ந்த சில வேலைகளை அவங்க இடத்துல கொடுத்து அந்த வகைக்காக நாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் பள்ளிவாசல் பராமரிப்புக்கு என்று ஒரு சம்பளம் கொடுக்கலாம் கணக்கு வழக்கு பார்ப்பதற்கென்று ஒரு சம்பளம் கொடுக்கலாம் அதே போல் நிர்வாகம் சார்ந்த சில பணிகளை பள்ளிவாசல் தொடர்புடைய நிர்வாகம் சார்ந்த சில எல்லாம் செய்கிறாங்க இப்போ ஃபேன் போடுறது அதில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ரிப்பேர்னு சொன்னால் அதுக்குரிய நபர்களிடத்தில் தொடர்பு படுத்தி அதை சரி பண்ணுறது இப்படியான நிர்வாகம் சார்ந்த பாய் சரியாக இருக்கான்னு பார்க்குறது ஏசி சரியாக இருக்கான்னு இப்படியான தண்ணீர் ஒழுங்காக வருதா மா தொலை வரக்கூடிய மக்களுக்கான தேவைகள் சரியாக பூர்த்தி ஆகிறதா என்று நிர்வாகம் சார்ந்த வேலைகளை அவங்களுக்கு கொடுத்து அதுக்குன்னு ஒரு தொகையை கொடுக்கலாம் தொலை வைப்பதற்கென்று கொடுக்காமல் இமாம்னு உள்ளவங்க அவங்க அவங்க பல வேலைகளை செய்கிற மாதிரி வ வருவாங்க பல வேலைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த வேலைக்கென்று நாம் ஒரு ஊதியத்தை கொடுப்போம் ஆனால் அது மார்க்கப்படி தப்பாகுது அதுக்கு அவங்களும் ஊதியம் கேட்கலாம் நம்மளும் கொடுக்கலாம் இது போன்ற நிர்வாகப் பணிகளுக்கு இமாம்களாக இருப்பவர்கள் அத்தீன்களாக நியமிக்கப்படுபவர்கள் அவங்களே நம்ம இடத்துல ஊதியமும் கேட்கலாம் நாமும் அவர்களுக்கு ஊதியமும் கொடுக்கலாம் இந்த வகைக்கு கொடுக்கலாம் தப்பு கிடையாது வணக்க வழிபாட்டுக்கு கண்டு எந்த விதமான சம்பளத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது இப்போ இதில் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தாதனால தான் நம்ம சமுதாயத்தில் வந்து மார்க்கத்தை வீட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வுகள் என்று ஒன்றை உருவாக்கி கொண்டு அதுக்கு வந்து குரான் கத்தம்ங்கிற பேரில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் மதசாக்கள் எல்லாம் சொல்வாங்கள்ல மரண அறிவிப்பு அறிவிச்சாங்கன்னு வைங்க எல்லாரும் இன்னால் இல்லாயின்னு சொல்லுவாங்க மதசாவில் உள்ளவங்க மட்டும் அழுகம்தல் என்ன இதுன்னு அழுகம்தல் இல்லா இல்லை அப்போ வந்து அங்கே மூத்தா போனோம் குரான் கத்தம் ஓதணும்ல குரான் முழு குரானையும் ஓதுறதுக்குன்னு சொல்லி மதசாவில் உள்ளவங்ககிட்ட தான் பொறுப்பு ஒப்படைப்பாங்க இவங்க இங்கேருந்து ஒரு பெரிய பெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அதில் முப்பது ஜூஸ் தனித்தனியாக இருக்கும் முப்பது பேரை ஏதோ படைக்கு போகிற மாதிரி முப்பது பேரை கூப்பிட்டு போகிறது அல்லது பத்து பேர் பதினஞ்சு பேர்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அழைத்து சென்று அந்த இறந்தவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு முழு குரானி ஓதி முடிச்சு ஃபுல் குரான் ஓதிட்டோம் எவ்வளோவே முழு குரான் ஓதுனோம்னா ஒரு ஜிசுக்கு இவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கங்களே நீங்களே இன்னமும் ஒரு வடைக்கு எவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஜிசுவுக்கு பதினஞ்சு ரூபான்னு அப்போ நீங்களே என்னென்னு கணக்கு பண்ணிக்கங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு குரானில் உள்ள வசனங்களுக்கெல்லாம் ஒரு விலை நிர்ணயித்து குரான் கத்தம்ங்கிற பேரில் இறந்தவர்களுக்காக நாங்கள் குரான் ஓதுனோம்ங்கிற பேரில் அதையெல்லாம் மார்க்க அந்த அது போன்ற காரியத்தையெல்லாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்குரிய ஒரு பணியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தப்பு முதல் குரான் கத்தம்ங்கிறதே ஒன்றும் இல்லை இறந்தவர்க்காக கத்தம் கத்தம்பாத்தியாக ஓதுங்கிறதோ இறந்தவர்களுக்காக வேண்டி முழு குரானை ஓத வேண்டும் என்பதோ அல்லது இறந்தவர்களுக்காக யாசின் ஓத வேண்டும் என்பதோ அது மார்க்கத்தில் இல்லாது நபியல் நாயிம் சுலல்லா அலி இஸ்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ பல இறப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க தன் மகள்களின் இறப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க தன் மகன் இப்ராஹிமின் மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க தனக்கு நெருக்கமான பல நபி தோழர்களின் மரணங்களை அல்லாஹின் தூதர் சந்திச்சிருக்கிறாங்க தனது மனைவிமார்களினுடைய மரணத்தை அல்லாஹுவின் தூதர் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க இவங்களை யாருக்காவது அல்லாஹுவின் தூதர் யாசின்னு ஓதியிருக்கிறாங்களா கத்தம் பாத்தியாக ஓதிருக்கிறாங்களா சஹாபா பக்கர் உமர் போன்ற எல்லாம் கூப்பிட்டு முழு குரானே ஓதுங்க உங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களா ரசூல்லாவும் அப்படி செய்ததில்லை ஏனைய நபி தோழர்களும் இப்படியான ஒரு மாதிரியை செஞ்சதாக எந்த விதமான பதிவும் இல்லை அப்போ இஸ்லாத்தில் இல்லாது இப்போ கத்தம் என்பதே இஸ்லாத்தில் இல்லாது என்பது தனி அது போக இதில் எப்படியான ஒரு ஒரு பாவ செயலும் இருக்கிறதே குரான் ஓதி அதுக்காவண்டி காசு மார்க்கத்தை வியாபாரமாக்கக்கூடிய மார்க்கத்தை காசு பணம் பெறுவதற்குரிய ஒரு வழியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இதை இதைத்தானே நபி அல் நாயிம் தப்புங்கிறாங்க நபி அல் நாயிம் சுல்லாலாலை சிலம் அவங்க சொல்கிறாங்க அகமதுல பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு இக்ரா அல் குரான் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் குலா த குலுபி அதை கொண்டு சாப்பிட்டு விடாதீர்கள் குரானை ஓதுங்க அதுக்குன்னு காசு வாங்கி காசு பணம் சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழியாக நீங்கள் ஆக்கிராதீங்க குரானை கொண்டு சாப்பிடாதீங்கங்கிறாங்க இது அகமது அல்லாஹின் தூதர் அவங்க சொன்ன இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் அல்லாஹுவின் தூதர் அவங்க சொல்கிறாங்க இதுவும் அகமதில் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எட்டு அதில் பார்க்கலாம் ஓ சி கவுமுன் சுல்லாக வர்றாங்க இப்போ சஹா பார்க்கலாம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அரபிகளும் இருக்கிறாங்க அஜமிகள் அரபி மொழி பேசாத மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இருக்கிறாங்க அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இருக்கிறாங்க பிற மொழியை தாய்மொழியாக கொண்டு குரானை ரெண்டு பேருமே குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க சுல்லா வந்து கேட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே நல்லா ஓதுறீங்க ரெண்டு தரப்பு மக்களுமே குரான் அழகாக தான் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஓசை தீ கௌமுன் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும் யுகை மூனகும் அவர்கள் இந்த குரானை ரொம்ப திருத்தமாக ஓதுவார்கள் கமா யுகாமு கிதஹ் அம்பு நேராக நிற்கப்படுவதைப் போல அம்பு சீராக நிற்கப்படுவதைப் போல குரான் ரொம்ப திருத்தமாக ஓதுவார்கள் ஆனால் எத்த அஜூனகு அதற்கான கூலியை இந்த உலகத்தில் அவர்கள் வேண்டுவார்கள் உலா எத்த அஜ்ஜலு நகு மறுமையில் வேண்ட மாட்டார்கள் குரான் ஓத ரொம்ப திருத்தமாக ஓதணும் என்று ஓதுவார்கள் பிற்காலத்தில் இப்படி ஒரு சமுதாயம் வரும் ஆனால் அதற்கான கூலியை இந்த உலகத்திலேயே வேண்டி விடுவார்கள் உலா எத்த அஜலு நகும் மறுமையில் அவர்கள் வேண்ட மாட்டார்கள் மறுமையை அவங்க எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க இந்த உலகத்தை எதிர்பார்த்து காசு பணத்தை எதிர்பார்த்து செய்வாங்க இதில் சொல்ல நமக்கு கண்டிக்கிறாங்க அப்போ குரானை ஓதி காசு வாங்குறது மார்க்கத்தை சொல்லி அதுக்காக வேண்டி காசு பெறுவது இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது குரான் கண்டிக்கக்கூடிய ஒரு காரியம் நபியல் நாயம் நாயிம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் கண்டிக்கக்கூடிய ஒரு காரியம் அதைத்தான் அல்லாஹின் தூதரவங்க பல வழிகளில் நமக்கு சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்க திருக்குறானும் அதை கண்டிக்குதேன் ஒலா தஷ்தரூபி ஆயாத்தி சமணன் கலீலான் எனது வசனங்களை அற்ப விலைக்கு விட்டு விடாதீர்கள் இதையே நம்ம ஆலிம் சாக்கள் ரொம்ப உஷாராக கொண்டு போகிறது பார்த்தீங்களா அற்ப விலைக்கு விற்கக்கூடாது ஹை குவாலிட்டியாக விற்கணும் அற்ப விலைக்கு விற்றாதான் தப்பு அப்போ பார்த்தீங்களா யா பத்து ரூபா யாசின்லாம் கூடாது ஐநூறுவா யாசின் இனிமேல் ஒரு யாசினுக்கு ஆயிரம் ரூபா அப்படி ஹை கிளாஸாக சொல்லணும்னு நல்லாவே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி அற்ப விலைக்கு விற்கக்கூடாதுன்னா அற்ப விலைக்கு தான் விற்கக்கூடாது நல்ல ஹை குவாலிட்டி உயர்ந்த விலையில் விற் விற்றுக்கொள்ளலாம் அப்படி கிடையாது அல்ல இதை எந்த குரானை காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இலக்க ஆக்கக்கூடாதுங்கிறோம் அதே நேரத்தில் இன்னொன்றையும் தெளிவுபட்டுக்கொள்ளணும் குரானை அற்ப விலைக்கு விற்றுலனா என்ன நாமும் தான் குரானை இருக்கிறோம் குரானை அச்சிட்டு பிரிண்டிங் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்து மக்கள் மத்தியில் விற்பனை செய்கிறோமா இல்லையா அப்போ இதுவும் வந்து குரானை விற்பதில் சேருமானா இது சேராது நாம் எந்த விதமான ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு செலவினங்கள் செய்தேன் அந்த செலவினத்துக்காக மக்கள் மத்தியில் தொகை கேட்போமே ஆனால் அது தவறு கிடையாது நாங்கள் இவ்வளோ பேப்பர் பண்ணியிருக்கிறோம் இதில் பல ஒர்க்கர்ஸ்லாம் இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க ப்ரிண்டிங் செலவு இருக்கிறது டைப்ரைட்டிங் செலவு இருக்கிறது இப்படியான அதுக்குன்னு ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் மூலியம் கொடுப்பதாக இருந்தால் சொந்த பணத்திலருந்து கொடுக்க இயலாதுங்க அப்போ இதை விற்று இதன் மூலம் வரக்கூடிய வருவாய் இந்த வகைக்கென்று ஒரு வருவாயை பெற்று ஒரு ஊதியத்தை பெற்று அதிலிருந்து அவங்களுக்கு நாம் சம்பளத்தை கொடுக்கலாம்னு சொன்னால் அது தப்பு கிடையாது இதை விற்பதில் சேராது அல்லாஹ் என்னுடைய வசனங்களை விற்று விடாதீர்கள்னு சொல்வதை எது எதுக்காக வேண்டி சொல்கிறாங்க என் வசனத்தை நீ மறைச்ச மறைக்காத குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் சொல் இந்த கருத்தும் அதற்குள் அடங்கியிருக்கிறதா இல்லையா நபியல் நாயிப் சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க எதற்கு நமக்கு அனுமதித்திருக்கிறார்களோ அதை தவிர்த்து இப்போ மக்காவில் யூதர்களை பற்றிலாம் அல்லா சொல்லும்போது கூட யூதர்களுக்கு நம்ம தௌராத்த என்கிற வேதத்தை கொடுத்தோம் அவங்க வேதத்தில் உள்ளதையெல்லாம் மறைச்சாங்க நீங்கள் வேதத்தில் உள்ளதை மறைக்காதீங்க வேதத்தில் என்ன இருக்குன்றதோ அதன்படி தீர்ப்பளியுங்கள் வேதத்தில் உள்ளதை மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி மக்கள் மத்தியில் சொல்லி தீர்ப்பளிக்க வேண்டும் என்கிற கருத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க எனது வசனங்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் எனது வசனங்களை அற்பவழிக்க விட்டு விடாதீர்கள் ஓ மல்லம் பிமா அனுசல்தான் அல்லா அருளிய அடிப்படையில் யார் தீர்ப்பளிக்கவில்லையோ உலாய்க்ககுள் காஃபிரோன் அவர்கள் தான் இறை மறுப்பாளர்கள் அப்போ அல்லா வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னு அதன்படி தீர்ப்பு சொல்லுங்கள் ஏன் உள்ளதை மறைக்கிறீங்க மறைச்சா என் வசனத்தை நீங்கள் அற்ப விலைக்கு விற்கிறீர்கள் இந்த உலகம் என்கிற அற்ப விலைக்கு உலகத்தில் உள்ள காசு என்கிற அற்ப விலைக்கு உலகத்தில் உள்ள புகழ் என்கிற அற்ப விலைக்கு நீங்கள் விட்டதற்கு சமம் அல்ல இதைத்தான் சொல்கிறான் அப்போ இதே மாதிரி மக்கா முஷிரிக்குகளுக்கு கூட அல்லா குறிப்பிடத்தான் செய்கிறான் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் பி ஆயா தில்லாஹி சமணன் கலீலா அவர்கள் அல்லாவின் வசனங்களை அற்ப விலைக்கு விட்டுவிட்டார்கள் அவ் அவங்க அவங்க இங்கே அல்லாவுடைய வசனங்களை விலைக்கு விற்றாங்க அவங்க கையில் குரானாக இருந்தது நபியல் நாகிம் குரானில் உள்ளதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும்போது அதை ஏற்க மறுத்தார்கள் இதையெல்லாம் நாங்கள் இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குரானை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்ப மறுத்தார்கள் அப்போ குரானில் உள்ள அறிவுரையை நம்ப மறுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்னுடைய வசனங்களை விலைக்கு விட்டு விட்டார்கள் இங்கே உன் முன்னோர் சொன்னதை நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்பதனால பாரம்பரியத்தை தக்க வைக்க வேண்டும் என்கிற அற்ப விலைக்கு என் வசனத்தை நீ விட்டு விட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க அப்போ குரானினுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விட்டுவிடக்கூடாது என்கிற வசனம் சொல்வது அது தனி அது போக குரானை காசு பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருள் ஆக்கக்கூடாது தான் அதை அப்படியே லாயுமே சொல்லிவிட்டார்கள் அல்லவா குரானை திருத்தமாக ஓதுவாங்க அம்பு நேராக நிற்பதைப் போல திருத்தமாக ஓதி அதனுடைய ஊதியத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வார்கள் மறுமையில் எதிர்பார்க்க மாட்டார்கள் இதெல்லாம் கண்டிப்புக்குரிய ஒரு காரியம்தான் இது அப்போ இதில் நம்ம கூடுதலாக உன்னே ஒன்றை மாத்திரம் நாம் தெளிவுபடுத்தி கொள்ளணும் அப்போ குரான் ஓதி எந்த விதமான காசுமே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ஒன்றே உனக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது ஓதி பார்த்து நிவாரணம் கிடைத்து விட்டால் அதற்கு மாத்திரம் காசு பணம் வாங்கிக்கலாம் நபிஎல் நாயின் செலவாளி செல்லம் அவங்க இந்த அனுமதியை நமக்கு தர்றாங்க இதை நீங்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் சில சகாபாக்கள் வெளியூருக்கு பயணமாக போகிறாங்க வெளியூருக்கு பயணமாக போகும்போது இந்த நபித்தோழர்களை அந்த ஊரில் உள்ள மக்கள் விருந்தாளிகளாக ஏற்றுக்கலை அப்போ கடைசியில் யாரை இவங்கள விருந்தாளியை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்களோ அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தலைவருக்கே தேல் கொட்டி விட்டது இப்போ இந்த நபித்தோழர்கள்கிட்ட வர்றாங்க இந்த வெளியூருக்கு போனேன் இந்த இடத்துல வர்றாங்க வந்து எங்கள் தலைவருக்கு தேல் கடித்து விட்டது நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்களேன் உங்களுக்கு மருத்துவம் பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ச நபித்தோளர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுது நாங்கள் விருந்தாளியாக வந்தோம் எங்களை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீங்களே எங்களுக்கு நீங்கள் இதுக்குன்னு ஒரு கூலி தந்தால் நாங்கள் செய்வோம் சும்மா நாங்கள் செய்வோம் சும்மா செய்ய மாட்டோம் இதுக்குன்னு எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஊதியம் தரணும் அப்போ நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க வந்து சூரத்துல் ஃபாத்தியாவை கொண்டு ஓதி பார்க்குறாங்க சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி அவருக்கு வந்து போது குணமாகிடும் தேல் கடித்ததனுடைய பாதிப்புலாம் நீங்கள் அவருக்கு குணமாகி விடுகிறது குணமாகியது குணமாகியதற்கு பிறகு அவரிடமிருந்து அதற்குரிய கூலியாக சில ஆடுகளை பெற்றுக்கொண்டு ஊருக்கு வர்றாங்க வாங்கும்போதே அங்கேயே சில பேர்கிட்ட பஞ்சாயத்து வந்துடுச்சு அது எப்படி நம்ம வாங்கலாம் நீங்கள் அல்ஹம்து சூராவை ஓதி பார்த்துருக்குறீங்க அல்ஹம்து சூரா என்பது திருக்குறானில் உள்ளது அப்போ குரானில் உள்ளதை ஓதி பார்த்து விட்டு அவரிடமிருந்து நீங்கள் கூலி வாங்கியிருப்போம் ஆடுகளை கூலியாக வாங்கியிருக்கிறீங்கன்னா இது குரானை வித்த குற்றம் ஆயிராதா அல்லாவுடைய வேத வசனங்களை விட்டு திங்கிற மாதிரிலாம் இது ஆகுது இது தப்பாச்சே இதை நம்ம சுல்லாவிடத்தில் கேட்கணுமே அப்போதே சர்ச்சை எழுந்து விட்டது ஊருக்கு வந்ததும் சுல்லாவிடத்தில் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே ஓதி பார்த்தார்ல அவட்டர் அல்லஹாவின் தூதர் அவங்க கேட்குறாங்க உமா யுதிரிக்கு அன்னஹா ருக்கியத்தும் தோழரே நீங்கள் அல்ஹம்து சூறாவை கொண்டு ஓதி பார்த்துருக்குறீங்க இந்த சூரத்துள் பாத்தியா ஓதி பார்ப்பதற்கு உரியது தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டாக இந்த வச்சு ஓதி பார்த்துட்டீங்களே அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு கத அசப்தும் நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள் தப்பு செய்யலை பாவம்லாம் நீங்கள் பண்ணிடலை சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இஃக்கு சிமு அந்த ஆட்டை வைங்க பங்கு வைக்கும் போது நம்மள மறந்துடாதியே ஒதுரிபு ரசூல் அல்ல அப்படியே சொல்றாங்க சகுமன் எனக்கும் ஒரு பங்கு வைங்கன்னு சொல்லி போட்டு இப்போ லைக்க ரசூலுல்லாம் அல்லாஹின் துதரவர்கள் சிரித்தார்கள் பங்கு வைங்க அதெல்லாம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை சரியாகத்தான் செஞ்சுருக்குறீங்க அல்ஹம் துசூரா என்பது ஓதி பார்ப்பதற்கு உரியது தான் நிவாரணம் கிடைத்து விட்டால் கூலியை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு தப்பும் இல்லை வாங்கின ஆடை பங்கு வைங்க நமக்கு ஒரு பங்கு அப்படின்னு அல்லாஹின் துதரவங்க சொல்லி அங்கிட்டே சிரிக்கிறாங்க ஒரு நகைச்சுவையாக இதை சொல்லிவிட்டு ஐக்க ரசூலா அல்லாஹுவின் துதரவர்கள் சிரித்தார்கள் என்கிற செய்தியை தான் நம்ம புகாரில் பார்க்கணும் இதில் ரசூல்லா நமக்கு எதை தெளிவுபடுத்திடுறாங்க நன்மையை நாடி நம்ம குரான் ஓதனோம்னா அதுக்கு கூலி வாங்கக்கூடாது நம்ம பள்ளியாசில் உட்கார்ந்து கொண்டு அல்லது வீட்டில் அமர்ந்து கொண்டு என எனக்கு நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நான் குரான் ஓதுறேன் இப்படி குரான் ஓதியதற்கு போய் ஒரு விடத்துல கூலி பெற்றுக்கொள்ளக்கூடாது அதைத்தான் அல்லஹாவின் துதரவுங்க கண்டிக்கிறாங்க ஆனால் அதே வேளை ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒருவருக்கு நிவாரணத்துக்காக வேண்டி நம்ம ஓதனோம் நீங்க அவர் நிவாரணம் அடைந்து விட்டால் கூலி பெற்றுக்கொள்ளலாம் இதில் நிபந்தனை என்ன அவர் நிவாரணம் அடையணும் பல கவனிக்கத்தக்க அம்சங்கள்லாம் இந்த ஓதிப்பார்த்தல இருக்குது இப்போ சில பேர் என்ன இப்போ ஓதி பார்ப்பதற்கு எது உரியாது அல்ஹம் தானே ஓதி பார்க்கறதே அல்ஹம்து துசூரா எனக்கே தெரியும்னா நானே ஓதி பார்த்துக்கணும் அல்ஹம்து துசூரா எனக்கு தெரியும் ஓதி பார்ப்பதுக்கு ஒன்றும் பெருசான இல்லை அந்த ஆலிம்கள் தான் அப்படி ஏற்படுத்திட்டாங்க அப்படி தலைப்பாவிலாம் கட்டிக்கிட்டு ஓதி பார்க்கறதுக்கு இன்னும் டசு புசுன்னு நிறைய சொல்லுவாங்களா இவர் நிறைய படிச்சிருக்கிறாருங்க ஓதி பார்க்கறதுக்குலாம் சும்மா கிடையாது இன்னமோ பெரிய அளவுக்கு ஓத வேண்டி இருக்கிறது போல என்று ஒரு ஒரு பிரமிப்பை ஒரு பொய்யான தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் ஒரு நோய்க்காக நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக ஓதுறதா இருந்தால் அது அந்த தான் ஓதணும் சூரத்தில் ஃபாத்தியாக ஓதணும் சூரத்துல் ஃபாத்தியாக எனக்கு தெரியும் என்றால் நானே தானே ஓதிக்கொள்ளணும் உங்களுக்கு தெரியும்னா நீங்களே ஓதிக் கொள்ளணும் ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்கும் இவருக்கே சூரத்தில் ஃபாத்தியாக தெரியும் இவர் ஆலிமிசாட்டை போய் எனக்கு ஓதிக்க ஓதிப்பாருங்க அப்படின்னா இது 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 என்ன நம்பிக்கை தான் ஓதினால் குணமாகாது அவர் ஓதினால் குணமாகும் என்றால் இங்கே நம்பிக்கை தப்பாக போகுதா இல்லையா வார்த்தைக்கு தான் மவுசுங்கிறத தாண்டி தனி நபருக்கு மவுசு இந்த வார்த்தைக்கு வேலி அல்லாஹுடைய வார்த்தைக்கு தான் இறைவனின் வார்த்தைக்கு வேலி என்பதை தாண்டி அதை மறந்து போய் ஆலிம்சா ஓதுனா குணமாகும் நம்ம ஓதுனா குணமாகாது அப்போ அவரை வச்சு தான் குணமாகுதுங்கிற ஒரு தவறான நம்பிக்கை அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை அப்படிலாம் நம்ம ஓதி பார்த்தல் என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்ஹம்து சு ஓதி பார்க்கறதுக்கு தெரியலை இப்போ குழந்தையாக இருக்கிறாங்க தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நாமே ஓதி பார்க்கணும்னு நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம அல்ஹம்து சுறாவை கொண்டு ஓதி பார்க்கலாம் தப்பு கிடையாது அப்போ அல்ஹம்து சுரா என்பது ஓதி பார்ப்பதற்கு உரியது தான் அதை நிவாரணம் கிடைச்சா வாங்கிக்கலாம் கூலி பெற்றுக்கொள்வதில் தப்பு கிடையாது இதை நம்ம குரான் வசனத்தை வித்துட்டோம் அல்லாஹுடைய வேத வரிகளை கொண்டு நம்ம காசு பணம் சம்பாதிச்சிட்டோங்கிறதுல சேராது அல்லாவின் தூதர் இதை விதிவிலக்கு பண்ணிட்டாங்க இது அல்லாமல் நம்ம நன்மை நிமித்தமாக அல்லாவிடத்தில் மறுமைக்குரிய கூலி எதிர்பார்த்து செஞ்ச இந்த காரியத்துக்கும் இந்த உலகத்தில் நம்ம காசு பணம் பெறக்கூடாது ஊதியம் பெறக்கூடாது இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இது வந்த நல்லடியார் சொன்ன விஷயத்தில் உள்ள நம்ம கவனம் பெற வேண்டிய முக்கியமான பாடங்கள் இத்தபோ மல்லா எஸ் அழுக்கும் அஜிரன் ஒகும் முகூத்ததும் உங்களிடத்தில் கூலியை கேட்காத நேர்வழி பெற்ற இவர்களை பின்பற்றுங்கள் அதுக்கப்புறம் அந்த அடியார் சொல்கிறாரு ஒமாலியன் எனக்கு என்ன நேர்ந்தது லா அபுதுல்லி ஓ இலகி துருஜகம் என்னை படைத்த எனது ரப்பை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும் என்னை படைத்த அந்த இறைவனைத்தான் நான் வணங்குவேன் ஓ இலகி துரிஜகம் அவனிடம்தான் நீங்களும் திரும்ப கொண்டு வரப்பட இருக்கிறீர்கள் அந்த தான் நீங்களும் ஒன்று திரட்டப்படுவீங்கிறாங்க அப்போ ரெண்டு கருத்தை இதில் சொல்லிடுறாரு ஒன்று மறுமை நாளில் அவனிடத்துல தான் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீங்க அதையும் சொல்லிடுறாரு அதோடு சேர்த்து அவன் தானப்ப என்னை படைச்சான் என்னை படைச்சிறப்ப நான் வணங்காமல் இருக்க முடியுமா என்று இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வையும் இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார் தூதர்கள் சொன்ன பிரச்சாரம் அவர் கடைக்கோடியில் இருக்கிற இந்த மனிதருக்கு பிரச்சாரம் வந்த வந்தவுடனே இந்த ஊருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு தூதர்களுக்கு ப பக்கபலமாக நிற்கக்கூடிய வகையில் உண்மையை சொல்கிறாரு சொல்லிட்டு கூடுதலாக இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அவனைத்தான் நம்ம வணங்கணும் அவனை தவிர்த்து வேறு யாரையும் நாம் வணங்கி விடக்கூடாது எப்படி நம்ம வணங்க முடியும் தானே நம்மளை படைச்சிருக்கிறான் நாம் ஒருவனை வணங்குவதாக இருந்தால் அவன் நம்மளை படைச்சிருக்கணும் படைக்காத ஒருவனை போய் நம்ம வணங்க முடியுமா இந்த சிந்தனையை இந்த நன்றி உணர்வையையும் இறைவனை பற்றியான இந்த சிந்தனையும் தெளிவான முறையில் அந்த அடியார் மக்கள் மத்தியில் பதிக்கிறார் நாம் ஒருத்தனை வணங்குறதா இருந்தால் அவன் தான் நம்மளை படைச்சிருக்கணும் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்காமல் இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை அவனை மட்டும்தான் வணங்கணும் அதுதான் நாம் அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி இந்த நன்றி உணர்வை அந்த நல்லடியார் மக்கள் மத்தியில் அழகாக போதிக்கிறார் இது இன்றைக்கி நமக்கு இருக்கான்னு பாருங்கள் நாமெல்லாம் அல்லாஹுவை பற்றியான நல்ல சிந்தனையோடு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு நாம் இருக்கிறோமா நபி அல் நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தமது கால் பாதம் வீங்குகின்ற அளவுக்கெல்லாம் இறைவனை வணங்கி வழிபட்டார்கள் ரசுல்லாவு வந்து முன்பாவங்கள்லாம் வணிக்கப்பட்டிருந்தது காரணம் கேட்கும்போது ரசுல்லா என்ன சொன்னாங்க அஃபலா அக்கூனு அப்தன் ஷக்கூரா நான் அல்லாஹுவிற்கு ஒரு நன்றியுள்ள அடியான இருக்கக்கூடாதா என்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வு ரசுல்லாவிடத்தில் எப்போதும் இருந்தது என் முன்பாவங்கள்லாம் தான் ஆனால் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணுமே எனக்குன்னு இறைவன் எவ்வளவு அறுக்குடைகளை வழங்கியிருக்கிறான் இறைவன் எனக்கு வழங்கிய அறுக்குடைகளுக்காக நான் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமா என்ற உணர்வின்படி அல்லாஹவின் தூதரவர்கள் அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்குறோம் இதே நன்றி உணர்வை உணர்வைத்தான் அபியல் நாயின் சிலதாளி சிலமங்க மக்களுக்கும் போதிச்சாங்க நன்றி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குற அறுக்குடைகளைலாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற அறுக்குடைகளெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க எந்த அளவிற்கு தூதர் தூதரவர்கள் அறுக்குடையை பற்றியான சிந்தனையை இறைவனினுடைய அறுக்குடைகளை நாம் உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டுனாங்கன்னா சாதாரண உணவுகளை உட்கொண்டால் கூட அந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் தூண்டிருக்கிறாங்க பேரிச்சம்பளம் தண்ணி இதையெல்லாம் குடித்து விட்டதற்கு பிறகும் கூட ஒரு கடுமையான வறுமை பசி அந்த நேரத்தில் பேரிச்சம்பளமும் தண்ணீரும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் போது கூட நபிகள் நாயகம் சுலல்லா அலி சிலமங்க அல்லாஹுடைய சிறந்த அறுக்குடைகள் நீங்கள் வழங்கப்பட்டிருக்கிறீங்க பேரச்சம்பழங்க பசியோடு இருந்தீங்க பேரச்சம்பளத்தை அல்லா உங்களுக்கு தந்திருக்கிறான் தாகத்தோடு இருந்து நீங்கள் இருந்து இருந்தீங்க சுவையான தண்ணீர் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த அறுக்குடைகளுக்காக நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி ஆகணும் என்கிற இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை நபியல் நாயின் சிலதாளி சில அவங்க ஊட்டுறாங்க நமக்கெல்லாம் அப்படி பேரச்சம்பளத்தையும் தண்ணீரையும் கொடுத்துட்டேன் இப்போ சபையில் உள்ள எல்லாத்துக்கும் பேரச்சம்பளமும் தண்ணியும் கொடுத்துட்டேன் இறைவனின் ஆக சிறந்த உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள்னு சொன்னோம் நீங்கள் இன்னொரு கையில் ரெண்டு பேரச்சம்பளத்தை தந்தாங்க ஒரு டம்ளர் தண்ணி இதுக்கு நம்ம மறுமையில் வேற பதில் சொல்லணுமாமே இது இதை பற்றி அல்லா வேற கேள்வி கேட்பானாமே வேண்டாம் இந்த ரெண்டு பேரச்சம்பழமும் வேண்டாம் இந்த தண்ணியும் வேண்டாம் நான் வெளியே வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன் இப்படியான சிந்தனை தான் நமக்கு வரும் அல்லாஹுடைய அறுவுடையை பற்றி ஒரு அற்புதமான பார்வை பார்ப்போம் இதெல்லாம் ஒரு அறுக்குடையா இதுக்கு நம்ம பதில் வேற சொல்லணுமோ இதை பற்றி அல்ல கேள்வி வேற கேட்பானோ வேண்டாம் இந்த இந்த விஷயம் வேண்டாம் வீட்டில் நான் பசிப்பட்டினியாக கூட இருந்துக்கிறோம் போங்க இவர் தர பேரச்சம்பளம் வேண்டாம்னு ஒதுங்கிடுவோம் ஆனால் நபியல் நாயிப் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அனைத்தையும் இறைவனின் நடுக்குடையாக பார்த்தாங்க அவர் அதைத்தானே உணர்கிறார் அந்த நல்லடியார் அதைத்தானே சொல்கிறார் உமாலிய நான் எப்படி என் ரொப்ப வணங்காமல் இருக்க முடியும் அவன் தானே என்னை படைத்தான் படைச்ச என்னை படைத்தான் என்கிற முறையில் அவன் எனது இறைவனாக இருக்கின்ற பொழுது அந்த நன்றி உணவு எனக்கு வேண்டாமா அவனை மட்டும் நான் வணங்கணும் அவனை தவிர்த்து வேறு யாரையும் நான் வணங்கலாமா அது கழுத்த வசனங்கள் அதைத்தான் சொல்கிறார் இந்தூனிஹி அவனை தவிர்த்து வேறு கடவுளை நான் தேர்வு செய்யலாமா எப்படி நான் தேர்வு செய்ய அது என்ன என்னை படைச்ச இறைவனுக்கு நான் நன்றி கட்டத்தனமாக நடக்கிறது ஆகாதான்னு கேட்குறேன் இன்றைக்கி அதைத்தன மறந்து நம்ம சமுதாய மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தான் நம்மை படைத்தான் என்பதை மறந்து அவன் தான் நமக்கு நேர்வழியை இந்த இஸ்லாம் என்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை தந்தான் என்பதை மறந்து அவனுக்கே இணை கற்பிக்கக்கூடிய வகையிலான அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம் மனிதர்கள்ட்ட போய் பரிந்துரைய வேண்டும் அது எப்படி எந்த விதத்தில் சரியாக வரும் அவர் அதற்கடுத்து சொல்வதே அதுதான் தூணிஹி ஆலிகால் அவனை தவிர்த்து நான் வேறு கடவுள்களை தேர்வு செய்யலாமா இ யுரிதிர் ரஹ்மானுரீன் அளவற்ற அருளால் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் லா தூகுனி அன்னி ஷஃபா துகும் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த தன் எந்த விதமான நன்மையும் தராது அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிட்டானா இவர்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹவை தவிர்த்து விட்டு விட்டுவிட்டு வேறு யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க எனக்கு நன்மை செஞ்சிட முடியுமா இறைவன் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று நாடி இருக்கிறான் அந்த தீங்கை தடுத்துட முடியுமா ஒரு காலத்திலையும் தடுக்க முடியாது உலா யுன்கிதோன் என்னை அவர்கள் காப்பாற்றவும் முடியாது அல்லாஹவுக்கு அல்லாஹுவிடத்தில் எனக்காக அவர்கள் என்பதை யாசினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்க தான் அவங்க சொல்றாங்க எப்படி அல்லாஹ் தருத்து நான் வேற ஆளை வணங்குவேன் எப்படி வணங்குனா அது நியாயமா என்னை படைச்ச இறைவனுக்கு நான் நன்றிகட்டத்தனமாக நடப்பது ஆகாதான்னு சொல்லி அந்த நல்லடியார் அந்த நர்ச்சிந்தனை நமக்கு சொல்றார் இன்றைக்கி அதையும் நம் சமுதாய மக்கள் செஞ்சு பார்க்கணும் அல்லாஹை விட்டுவிட்டு அவுளியாக்கள் என்றும் மகான்கள் என்றும் சொல்லி கொண்டு அவர்களிடத்தில் தங்களுடைய உதவிகளை கேட்பதும் பாவங்களை மன்னிக்கும்படி கேட்பதும் தங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருமாறு கேட்பதும் அப்போ தன்னை நம்மை படைத்த ரப்ப நாம் மறந்துவிட்டோம் அவனுக்கு நாம் உள்ள அடியார்களாக இல்லை விசுவாசமாக இல்லைன்னு தான பொருள் போக அற்புதமாக அந்த நல்லடிய நல்லடியார் சொல்கிறார் இறைவு நல்லாத வேறு யாரையும் நான் வணங்க முடியாது அவங்களாம் எனக்கு அல்ல எனக்கு ஒரு தீமையை நாடிட்டால் அவங்க எனக்கு பரிந்துரை பேச முடியுமா பரிந்து பேச முடியுமா அது இன்றைக்கி முடியுங்கிறாங்க அந்த நல்லடியார் சொல்கிறார முடியாது குரான் சொல்லுகிறது முடியாது ஆனால் முஸ்லீம்கள் இல்லை அந்த மகான் நமக்காவண்டி பரிந்துரை செய்வார் இறை மறுப்பாளர்கள் எப்படி சொல்லி கொண்டிருந்தார்களோ பல கற்சிலைகளை வணங்கி கொண்டு இதையே நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் நேரடியாக அல்லாஹ் விடத்தில் நெருக்கம் பெற முடியாது தான் இவைகள் தான் அல்லாஹ் இடத்தில் எங்களை பரிந்துரை செய்யும் இவங்க அல்லாஹ் இடத்தில் எங்களை நெருக்கி வைக்கும் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசும் இதே பரிந்துரை என்கிற டாப்பிக்கை தான் இறை மறுப்பாளர்கள் நபியல் நாயம் காலத்தில் வாழ்ந்த முஷிரிக்கள் சொன்னார்கள் ஆனால் உண்மை எதார்த்தம் அல்லாஹ் இடத்தில் யாரும் யாரையும் யாருக்காகவும் பரிந்து பேசவே முடியாது மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான் மனு தல்லது இல்லா பீதினி அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் அல்லா இடத்துல பரிந்துரை பேச முடியும் என்று அல்லாஹ் கேட்குறான் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் யார் அல்லாட்ட பரிந்துரை பேச முடியும் யாருக்காக வேண்டியாவது பரிந்து பேச முடியுமா அல்லாஹ் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் பேச முடியும் அறவே மறுமை நாளில் பரிந்துரை இல்லை என்பது கிடையாது பரிந்துரை உண்டு அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும் எல்லாரும் அவங்க முன்னால் அமைதியாக அணிக்கணும் அல்லாஹ் யாருக்கு ஆ நீ பரிந்துரை பேசுன்னு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான்னு அவங்க தான் பேச முடியும் யாருக்காக பரிந்துரை பேச வேண்டும் என்பதையும் அல்லாத்த முடிவு செய்வான் சும்மா நினச்ச நேரத்துல எழுந்து எழுந்து பரிந்துரை பேசுகிறதுலாம் சாத்தியம் இல்லை எழுந்துடும் போல இல்ல நான் பெரிய நல்லடியார் உட்காரு நான் நான் சொல்லும்போது வாயை தரேன் உட்காரு சரி அல்ல ஒருத்தர் அனுமதி கொடுக்குறான் இஷ்பா பரிந்துரை பரிந்து பேசுங்க யாருக்காவே பரிந்துரை செய்யுங்க பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் அவரு இவருன்னு சொல்லும்போது ஏத்துக்க மாட்டேன் உட்காந்துருங்க உங்க பரிந்துரை ஏற்கப்படாதுன்றான் எல்லாம் அவர் பரிந்துரை பேசுவதனால் அல்ல நாளை மறுமை நாளில் ஒரு நல்லடியாக இருக்குது பரிந்து பேச அனுமதி கொடுக்கறதுனால அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது ரசூல்லாவுக்கு மட்டுந்தான் அல்ல அப்படி சொல்லியிருக்கிறான் இந்த மறுமை நாளில் விசாரணை துவங்குவதற்காக வேண்டி இப்போ மக்கள் அனைவரும் ஒவ்வொரு இறை தூதராக சென்று பரிந்து பேச கேட்பாங்களா ஒவ்வொரு இறை தூதராக பரிந்து பேச மறுத்துருவாங்க அப்போ நவீன் லாயின் சிலந்தாளி சில மாவட்டத்தில் போய் நம்ம எல்லோரும் கேட்போம் ரசூல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அல்லா அப்படி சொல்லுவாங்க நபீன் முகமதே இஷ்பாங் பரிந்துரை செய்யுங்கள் துஷ் ஆங் உங்களது பரிந்துரை ஏற்கப்படும் இது புகாரில் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சாவது செய்தியாக பார்க்கலாம் இப்போ நபியல் நாயகத்துக்கு மட்டும் அல்ல அப்படி சொல்லியிருக்கிறான் இந்த விசாரணையை துவங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்க உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அதை தாண்டி வேறு யாருக்காகவும் யாரும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் பரிந்துரை பேசவே முடியாது இந்த பரிந்துரை தொடர்பான வசனங்களெல்லாம் பத்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வசனம் இதில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் யாருமே பரிந்துரை பேச இருக்கும்போது அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்கள்தான் பரிந்து பேசுவார்கள் யாருக்கு பரிந்து பேச வேண்டும் என்று அல்ல அனுமதி கொடுக்குறானோ அவர்களுக்கு மட்டும் தான் பரிந்து பேச முடியும் என்கிற நிலை இருக்கும்போது இன்றைக்கு மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்லடியார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க உறுதியாக அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே இது எவ்வளோ பெரிய தவறு அது தவறான நம்பிக்கை இஸ்லாத்திற்கு முரணான நம்பிக்கை என்பதையும் மிக தெளிவான முறையில் இந்த நல்லடியாருடைய வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்தி விட்டது அவர் சொல்லிவிட்டார் அழகாக சொல்கிறார் தூனி அண்ணி தூகும் இறைவன் அல்லாதவர் எவரின் பரிந்துரையும் எனக்கு பலனளிக்காது அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அதை எவராலும் தடுக்க முடியாது யாரும் எனக்காக பரிந்து பேச முடியாது உலா யுங்தி அவர்கள் என்னை காப்பாற்றவும் முடியாது தான் காப்பாற்றணும் இறைவன் தனது அருளால் நம்மை சூழ்ந்து கொண்டால் மாத்திரம்தான் நாளை மறுமை நாளில் ஈழேற்றம் பெற முடியும் அத்தகைய இறைவனின் அருளின் மீதும் இறைவனினுடைய கிருபையின் மீதும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தணும் அவர் பரிந்துரை செய்வார் இவர் பரிந்துரை செய்வார் என்று தவறான ஒரு மிதப்பில் அது இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கை முழுக்க முழுக்க நாம் அல்லாஹுவின் அருளை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை யாசின் அத்தியாயத்தில் இந்த நல்லடியார் பேசுகிற இருபத்தி மூன்றாவது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இதில் அந்த நல்லடியார் பேசுகிற ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி தந்து விடுகிறது இதற்கு அடுத்த இன்னப்பிற வசனங்களையும் அதற்குரிய விளக்கத்தினையும் இன்ஷா அல்லா நாளை தினம் பார்ப்போம்